இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2019 வெளியான ஹாண்ட் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான சைக்கோ கில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹாலோவின் அன்னைக்கு ஒரு 6 பேர் சேர்ந்து ஹாண்டிங் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அதாங்க நம்ம ஒரு பொருட்காட்சியில கூட பேய் வீடு அப்படின்னு சின்ன பசங்களை உள்ள அமிச்சு அவனுங்களை பயமுறுத்துவானுங்களே, அது மாதிரியான வீடுதான். அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள போன அந்த 6 பேரு மனுஷங்களை கொடூரமா கொண்டு சாகடிக்கிற சைக்கோ பயபுலைகள்கிட்ட மாட்டிக்கிறாங்க. உள்ள போனவன்ல கடைசியா ஒருத்தர் ரெண்டு பேராவது எஸ்கேப் ஆனானா இல்லையா அப்படிங்கறத சொன்ன படம் தான் இந்த படம். நம்மளோட சேனல்ல சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஊர் முழுக்க ஹாலோவீன் பண்டிகை கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ரோட்ல போன ஒருத்தன் திடீர்னு பரங்கிக்கான்னு நினைக்கிறேன், அதை தூக்கி கதவு மேலே பொத்துன்னு போடுறான். அந்த சத்தத்தை கேட்டு பில்லிங்கிற ஒரு பொண்ணு வெளியில வந்து பாக்குறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவளோட கண்ணுகிட்ட இருக்கிற காயத்தை மேக்கப் போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கா. அடிச்சது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு தாங்க. பெரிய சைக்கோவா இருப்பாம்பல இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பில்லிங்கிற பொண்ணும் நம்ம ஹீரோயினும் ஒரே வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. வெளியில அந்த பரங்கி காய தூக்கி அடிச்சுட்டு போறதும் அந்த பாய் ஃப்ரெண்டு பையன். நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க இல்ல லவ்வா அப்படின்னு தெரியல, பட் அந்த சாமுங்கிற அந்த சைக்கோ பைப்பிளைய நம்ம ஹீரோயின் அவாய்ட் பண்ண யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. இன்னையோட அவன் கதையை முடிச்சிடறேன், அவன் தானே உன்னை அடிச்சான், இன்னைக்கே பிரேக்அப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிரா அப்படிங்கிற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு இவளே மெசேஜ் பண்ணுவா. ஆனா அதை நம்ம ஹீரோயின் தடுத்துறா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ரிங் ஒண்ணு எடுத்து இந்த ஃப்ரெண்டு காரி போட்டுக்கிறா. அந்த ரிங் ரொம்ப பத்திரம், அது என் அம்மாவோடது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வார்ன் பண்றா. அது மட்டும் இல்ல, அங்க இன்னும் ரெண்டு பொண்ணுங்க வராங்க. மொத்தமா 4 பேர் சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு வீட்டுக்கு கிளம்பலாமேனு சொல்லிட்டு வெளியில வந்து நிக்கிறா. அங்க ஒருத்தன் வித்தியாசமான மேக்கப்ப போட்டுக்கிட்டு கேட்டுக்கு அந்த பக்கம் வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமா போயிடுது. ஒருவேளை அந்த சைக்கோ பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அவனுக்கு மெசேஜ் பண்றா. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, அவன் அசையாம அதே இடத்துல நிக்கிறான். அப்ப நம்ம நோலன் டக்குன்னு டோர் ஓபன் பண்ண நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா வித்தியாசமா ஒருத்தன் வேஷம் போட்டிருந்தால அவனை ஆளை காணுங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப என்ன பயம் அப்படின்னா, அந்த சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், இவளை ஏதோ பண்ணிடுவான் அப்படின்னு இவளுக்கு ரொம்ப பயம் ஏற்பட்டிருக்கு. அதனாலேயே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்றா. மொத்தமா இப்ப 6 பேர் இருக்காங்க, 2 பசங்க 4 பொண்ணுங்க. அதுல இந்த இவான் ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றான், ஏய் நம்ம ஊரோட எண்ட்ல ஹான்டட் ஹவுஸ் அப்படினு சொல்லி ஒரு வீடு இருக்கா, அதான் பேய் வீடுனு சொல்வாங்கல அது மாதிரி ஒரு வீடு இருக்கா, போயிட்டு சமய என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா அப்படினு கேக்குறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓகேனு சொல்லிறாங்க. எல்லாரும் கார்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏண்டி எப்ப பாரு அவனை நினைச்சு பயந்துட்டே இருக்க, கொஞ்சம் சந்தோஷமா தான் இரு அப்படினு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அட்வைஸ் கொடுக்க நம்ம ஹீரோயின் நார்மல் ஆகுறாங்க. இப்ப ஒரு வழியா அந்த ஹாண்டட் ஹவுஸுக்கு வந்துட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, இன்னும் சில பேர் கூட அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சரி இவங்களும் வீட்டுக்குள்ள போலாமேனு பார்த்தா நல்லா ஒரு ஜோக்கர் மாஸ்க போட்டுக்கிட்டு ஒருத்தர் சில மாதிரி அப்படியே நிக்கிறான், எதுவுமே பேச மாட்டான். ஏன்பா ஏதாவது பேசுப்பா, அப்பதானே நாங்க உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றப்போ அவன் அவனோட கை அப்படி நீட்டுறான். சரி என்ன இருக்குன்னு பாக்க சொல்றான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெல்லி அமிச்சு விடுறானுங்க. ஃபர்ஸ்ட் கையை திறக்கிறான், ஒண்ணும் இல்ல. இன்னொரு கையை திறக்கிறான், அதுலயும் ஒண்ணும் இல்ல. ஏ இவன் நம்மள கலாகிறான்ப்பா அப்படின்னு நினைச்சா பெல்லியோட காதுல இருந்து ஒரு சாவிய வெளியில எடுக்கிறான். பக்கத்திலே ஒரு பெட்டி இருக்கு. சரி அந்த பெட்டியை ஓபன் பண்ண சொல்றான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவனும் போயிட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்றா. அதுல நிறைய அக்ரிமெண்ட் பேப்பர் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு 3 ரூல்ஸும் இருக்கு. ரூல் நம்பர் 1, யாரும் மொபைல உள்ள எடுத்துட்டு போக கூடாது, அப்படியே அந்த பெட்டிக்குள்ள போட்டு போயிடணுமா. 2வது ரூல் என்னன்னா, குறிக்கப்பட்ட பாதைக்குள்ள மட்டும்தான் போகணும், தேவையில்லாத வழிகளை பயன்படுத்த கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி 4வது ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, நீங்க போயிட்டு இருக்க வழியில உங்களுக்குன்னு சில டாஸ்க் கொடுக்கப்படும், அதையும் நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்க அப்படின்னா சேஃபா நீங்க வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி வாய மூடல. இவங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் போச்சு பாத்தீங்களா, அதுல ஒருத்தி உள்ள அலற மாதிரியான சத்தம் கேக்குது. சரி இவங்க ஏதோ பயம் காட்டிட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் அலறதுன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களும் இப்ப அந்த ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ள போறாங்க. நார்மலா அந்த பேய் வீடு எப்படி இருக்கும் அது மாதிரிதாங்க இருக்கு. இவங்க ஜாலியா உள்ள போயிட்டு இருக்கப்போ நம்ம இவான் செமையா பயந்துட்டான், ஆனா மூஞ்சில பெருசா காட்டிக்கல, சமாளிச்சுட்டு இப்ப அப்படியே நடந்து போறாங்க. எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கறத மட்டும் தோணிக்கிட்டே இருக்கு. இப்ப உங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சூனியக்காரியோட வீடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்துட்டாங்க. கண்ணாடிக்கு அந்த பக்கமா சூனியக்காரி மாஸ்க போட்டுக்கிட்டு ஒருத்தியா ஒருத்தனான்னு கூட தெரியல, அப்படியே உள்ள இருந்து ஒரு சின்ன பார்சல் மாதிரி இழுத்துட்டு வரா. அதை ஓபன் பண்ணா உள்ள ஒருத்திய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவ அந்த டீமை பார்த்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கதர்றா. அப்ப அந்த சூனியக்காரி என்ன பண்றா, நல்லா
பல்லுக்க காய்ச்சின ஒரு இரும்பு கம்பி எடுத்து அவளோட கண்ணத்திலே வச்சு அழுத்த நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. பார்த்தா புகைய போட்டு விட்டு அந்த சுனிய காரியம் காணா போயிடுறா, கூட இருந்த அந்த பொண்ணும் காணா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கே மூச்சே வருது. என்னதான் கேமா இருந்தாலும் இவ்வளவு ரியாலிட்டியாக அவன் பண்ணுவானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பாதை ரெண்டா பிரியுது, ஒரு பக்கம் சேஃப் இன்னொரு பக்கம் நாட் சேஃப் அப்படின்னு போட்டுருக்கு. சரி இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து போக முடியாது, அதனால மூணு பேரா பிரிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நாட் சேஃப் பக்கம் போயிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி எல்லா பக்கமுமே சிலந்திகளா இருக்கு. அதுல நம்ம ஹீரோயினோட டீம்ல இருக்கவளுக்கு சிலந்திகள்னாவே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அலர்ஜி அவளுக்கு. இப்ப அதையெல்லாம் தாண்டி போனா அங்க மூணு சமாதி பெட்டி இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் சேஃப் சைடு நம்ம ஹீரோ மத்த ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா. அங்க பாத்தீங்கன்னா மேல கேரி பேக்ல என்ன கருமத்தைய கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. பாக்குறதுக்கு ரத்தம் மாதிரியே இருக்கு, பரவாயில்ல இவ்வளவு காஸ்ட்லியா செலவு பண்ணி ரத்தம் மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முன்னேறி போக, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஆளுக்கு ஒரு சவ பெட்டிக்குள்ள போயிடுறாங்க. இப்போ ஸ்பைடரை பார்த்து ஒருத்திக்கு அலர்ஜின்னு சொன்னா இல்லையா, அவ ஒரு பெட்டிக்குள்ள போறப்போ மேல பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும், அதுல இருந்து வத 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 வதனு சிலந்தி பூச்சிகளை யாரோ கொட்டி விட்டுறாங்க. இவ பயத்துல அலறா, அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா கூட இருந்த குண்டு பையன் சொல்றாங்க, பாரு இது பேக்கான சிலந்தி பூச்சி, உன்னை பயமுறுத்துறதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவளும் ரிலாக்ஸ் ஆகுறா. இப்ப அடுத்தபடியா இவங்க ஒரு இடத்துக்குள்ள போகணும், அது பாத்தீங்கன்னா சின்ன பொந்து மாதிரி இருக்கு, செம இருட்டாவும் இருக்கு. கண்டிப்பா நான் இதுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அடம் பிடிக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட டீம் காட்டுறாங்க, அவங்க அந்த பூத கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான இடத்துல இருக்காங்க. அப்போ இவங்க மூணு பேர்த்தையும் கண்ணாடிக்கு அந்த பக்கமா இருந்து யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே நமக்கு காட்டுறாங்க, ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட டீம் காட்டுறாங்க, ஃபர்ஸ்ட் அந்த குண்டு பையன் தான் அந்த சந்துக்குள்ள போயிட்டு இருக்கான், பின்னாடியே நம்ம ஹீரோயின் வராங்க. அவளுக்கு பின்னாடி இந்த சிலந்தியை பார்த்து ரொம்ப பயந்து போனா பாத்தீங்களா, மேல்ட்ரி அப்படிங்கிற பொண்ணு, அவ லாஸ்டா வந்துகிட்டு இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இவான் அந்த சந்து வழியா பூந்து வெளியில ஒரு வழியா போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கப்போ இவங்க இல்லாம இன்னொருத்தனும் அதாவது பார்ட்டிக்கு வெளியில ஒரு வித்தியாசமான டிரெஸ் போட்டுட்டு ஒருத்தன் நின்றுப்பான், அதை நம்ம ஹீரோயின் பாத்துருப்பாள். அதே மாதிரி ஒருத்தன் இவங்க போயிட்டு இருக்க சந்தில இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் பெருசா கண்டுக்காம இப்ப அவளும் வெளியில வந்துடுறா. ஆனா இவ பின்னாடி வந்த மேல்ரிய காணும், எங்க போயிட்டா அவ அப்படின்னு சொல்லிட்டு அவ பேரை சொல்லி கத்தி கத்தி பாக்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட டீம் காட்டுறாங்க. இப்ப அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூணு ஓட்ட இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் நர்ஸ் மாதிரி ஒருத்தி வேஷம் போட்டிருக்கா பாத்தீங்களா, அவ கைய உள்ள விடுறா. அவளுக்கு எதுவும் ஆகல, வெளியில ஏதோ குடல் மாதிரி இருக்கு, அதை வெளியில தூக்கி போடுறான். அடுத்தபடியா நம்ம ஹீரோ போறான், அவன் ஒரு ஓட்டக்குள்ள கைய விடுறான், அவனுக்கு சின்னதா ஒரு பழம் தான் கிடைக்குது, அவன் அதை வாயில போட்டு சாப்பிட்டுறான். இப்ப கடைசியா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பில்லி போகணும், அவ கைய உள்ள விடுறா, விட்ட கொஞ்ச நேரத்திலேயே அலற ஆரம்பிச்சிடறா. அவளால கைய வெளியில எடுக்க முடியல, வழியில அப்படியே துடிக்கிறா. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் வெளியில கைய எடுத்தா இவ கை முழுக்க அப்படியே பிளேடுனால கிழிச்ச மாதிரி அங்கங்க ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் கூடவே அந்த குண்டு பையனும் சேர்ந்து உள்ள போனவள ஆள காணாமே அப்படின்னு ரொம்ப நேரமா கூப்பிட்டு பாக்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பார்த்தா உள்ள இருந்து வேற ஒருத்தன் வரான், பாக்குறதுக்கே படு கோரமா இருக்கிறான். இவனை ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பாத்துருப்பா, என்னோட ஃப்ரெண்ட நீங்க பாத்தீங்களா, அவ உள்ளதான் வந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்றப்போ அவ எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறான். பக்கத்துல உள்ள பவர் ஆன் பண்ணி விட லைட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் ஆன் ஆகுது. இவங்க அங்க இருந்து போனாதான் அவ வருவா அப்படிங்கிற மாதிரி இவன் சைகையா சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு இன்னொரு டோர் வழியா வெளியில வராங்க. அப்போ அங்க இன்னொரு சின்ன சந்து மாதிரி இருக்கு, உள்ள மரம் இருக்கிற மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, அதோட சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி என்னன்னு பாத்துருவோம். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் உள்ள இறங்குறா, நல்லா ராங் டர்ன் படத்துல வச்சிருப்பானுங்க பாத்தீங்களா மரம் இருக்கிற மிஷின், அதை வச்சு நம்ம ஹீரோயினை கட் பண்ணிடுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு க்ளோஸா வந்து பயமுறுத்துறான், அதுலயும் இந்த குண்டன ரொம்ப பயமுறுத்தி விட்டுறான், அவன் அவன் கூட சண்டைக்கே போயிடுறான். இப்ப ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வெளியில வந்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் அங்கதான் இருக்காங்க. மொத்தமா இப்ப அஞ்சு பேரும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கையில ரத்தத்தை பார்த்துட்டு, என்னடையாச்சு உன் கையில எப்படி ரத்தம் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்களும் உங்களோட வந்த மேல்ரி எங்க அப்படின்னு கேக்குறப்போ டக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு வேலி இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் மறுபடியும் அந்த சூனியக்காரி வரா, முன்னாடி மாதிரியே ஒரு கவரை இழுத்துட்டு வரா. அந்த கவரை ஓபன் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணாம போன மேல்ரி அதுக்குள்ள இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி அவளோட நெத்திலே ஒரு சொருகு, அப்படியே அந்த ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடுது. இத பார்த்த அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பேச்சு மூச்சு இல்ல, செமையா வந்து சிக்கிட்டோம் அப்படிங்கறது மட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இப்போ பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு டோர் இருக்கும், அதாவது சாவியை வச்சு ஓபன் பண்ற மாதிரியும் இருக்கும். ஆல்ரெடி இவங்கள்ட்ட ஒரு சாவி இருக்கும்,
ஸ்டார்டிங்ஸ் இல்ல, அந்த போன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டப்பால வச்சு போட்டுட்டு அந்த சாவிய இந்த கருப்பி கையில வச்சிருப்பா பாத்தீங்களா, அந்த சாவியை வச்சு அந்த டோர் ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ண முடியல. சோ கண்டிப்பா இப்ப ஒரு டோர் ஓபன் ஆச்சு பாத்தீங்களா, அதுக்குள்ள யாராவது போனா மட்டும்தான் இதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும். எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, உள்ள போறதுக்கு யாரும் தயாராகவே இல்ல. அப்ப நான் ஹீரோவே வாண்டடா, நானே அதுக்குள்ள போறேன், என்ன இருக்குன்னு பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். அங்க உள்ள போய் பார்த்தா பேய்க்கு முக்காடு போட்டு விட்ட மாதிரி அங்க நிறைய உருவம் நிக்குது. நிக்கிறது மனுஷனா இல்ல பொம்மையா அப்படிங்கறது கூட நம்ம ஹீரோவுக்கு தெரியல. அப்ப ஒருத்தன் பேய் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை நோக்கி வரான். அப்ப நம்ம ஹீரோ அவங்க கிட்ட, ஏண்டா பேய் வீடு சும்மா விளையாண்டுட்டு விட்டுருவீங்கன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு கையிலேயே மார்க் போட்டு விட்டுருக்கீங்க, அது மட்டும் இல்லாம வேலிக்கு அந்த பக்கமா வச்சு என் ஃப்ரெண்டோட தலையில கம்பியை வச்சுலாம் குத்துறீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அப்படியா வா என்னன்னு பாப்போம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேலிக்கு அந்த பக்கமா பாத்தீங்கன்னா அந்த மேல்டரி பொண்ண கம்பியை வச்சு குத்திருப்பாங்கல்ல, அந்த கம்பி கிடக்கும், அதை வெளியில எடுத்து அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டை கையை விட்டு அந்த கம்பியை எடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவான். முடியாது. அப்ப அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுவா. அப்ப அவளோட கையை ஒரே மிதி துடிச்சு போய் கையை வெளியில எடுப்பா. மிதிச்சது அந்த சூனியக்காரி மாதிரி மேக்கப் போட்டிருந்தா பாத்தீங்களா, அவதாங்க. இப்ப ஒரு வழியா கம்பியை வெளியில எடுத்துட்டாங்க, டோர் ஓபன் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடலாமேன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, ஓபன் பண்ணவே முடியல. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் கூடவே அந்த பே மேக்கப் போட்டிருந்தால அவனும் வந்துடுறான். இங்க என்ன நடக்குது, மேல்டருக்கு என்னாச்சு, அவளை என்ன பண்ணீங்க நீங்க அப்படின்னு கேக்குறப்போ, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவ நேரத்துக்கு சேஃபா வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல, சாரி உங்களோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டதுக்கு நான் ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது மாதிரி தவறு இனிமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட நிறைய கீஸ் இருக்கு, நானே உங்களை கொண்டு போய் வெளியில விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி வர்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினும் கூடவே அந்த குண்டனும் சேர்ந்து இந்த வழியில தான் வந்திருப்பாங்க, அதே வழியில இப்ப திரும்ப போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வெளியில போறதுக்கு வழி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த பாத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அது மாதிரி ஒரு எக்ஸிட்டே கிடையாது, ஃபுல்லா சீல் ஆயிருக்கு. சோ இவங்க வெளியில தப்பிச்சு போகணும் அப்படின்னா இவங்க எந்த வழியில வந்தாங்களோ அதே வழியில திரும்ப போகணும். அதாவது நம்ம ஹீரோயினோட டீம் நாட் சேஃப் சைடு தான் வந்தாங்க இல்லையா, அதே வழியில திரும்பி போலாம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த குண்டன் அனுப்பிச்சு வர்றாங்க. அவ வேக வேகமா அந்த பக்கம் போயிடுறான். போனதுக்கு அப்புறமா இங்க சேஃப் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியில போற வழியை கண்டுபிடிக்க போயிடுறான். இப்ப அடுத்தபடியா அந்த பேய் மாஸ்க் போட்டுருந்தான் பாத்தீங்களா, அவனை இப்ப அதே வழியில அனுப்பி வர்றாங்க. அவனும் அந்த எண்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க ஒன்னும் பிராப்ளம் இல்லை வரலாம் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ அதன் வழியா போயிட்டு இருக்கான். ஆனா இவன் போறப்போ அந்த பக்கமா போனா பாத்தீங்களா, பேய் மாஸ்க் போட்டவன் அவன் அந்த வழிய ஒரு பலகைய வச்சு அடைக்கிறான், கூடவே சுத்தியில வச்சு அடிச்சு சுத்தமா அந்த வழியவே பிளாக் பண்ணிடுறான். சோ இவனும் அந்த சைக்கோ கும்பல சேர்ந்த வந்தான் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஹீரோ உள்ள தவழ்ந்து வந்துகிட்டு தான் இருக்கா இல்லையா, வந்து வெளியில போக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறான், வெளியில போவே முடியல, அந்த வழி அடைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த குண்டு பையன் இருக்கால, அவன் கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு வெளியிலேயே போக போறான். இப்ப நம்ம ஹீரோயின் இருந்த அந்த ரூம்ல அந்த பக்கத்துல எடுத்து யாரோ கதை ஓபன் பண்றாங்க, சமய தள்ளுறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுல முதல்ல பெல்லிங்கிற பொண்ணு அந்த சந்துக்குள்ள பூந்து எஸ்கேப் ஆயிடுவா. நர்ஸ் வேஷம் போட்டிருந்தா பாத்தீங்களா ஒருத்தி, அவ தப்பிச்சு போறப்போ நல்லா மலமாடு மாதிரி 6 அடிக்கு ஒருத்தன் வரான், அந்த பொண்ணை இழுத்து போட்டு நல்லா இரும்பு கம்பி எடுத்து அவளோட தலையிலே ஒரு சொருகு, அவ்வளவுதான். பொண்ணைய விட்டாங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. அதாவது அவ வந்தா பாத்தீங்களா அந்த வழியிலே உள்ள பூந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினோட கையில தான் சாவிகள் இருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்றா, இவளோட ஃப்ரெண்ட ஒரு சூனியக்காரி வேலிக்கு அந்த பக்கமா கம்பியை வச்சு குத்தி சாகடிச்சா இல்லையா, அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஓடி வந்துடுறாங்க. அந்த ரூமோட டோரையும் சாவியை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பெல்லி அந்த சின்ன சந்துக்குள்ள போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அதுக்குள்ளதான் போனா இல்லையா, அவனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இவ உள்ள போக அவன் கீழே விழுந்து பலமா அடிபட்டு அற மயக்கத்துல கிடக்குறான். இன்னொரு பக்கம் அந்த குண்டு பையன் வழியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வெளியிலேயே வந்துட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனை, அவனுக்கு முன்னாடி அந்த பே மாஸ்க் போட்டவன் இருக்கிறான். அங்க சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருந்த அந்த டோரையும் உடச்சுக்கிட்டு அந்த மிகப்பெரிய சைக்கோ உள்ள வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா உள்ளே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் கெஞ்சுறாங்க, இவ என்ன நினைச்சுட்டு இருக்கா, இதெல்லாம் பண்றது இவனோட பாய் ஃப்ரெண்ட் சாம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா, அதனால சாம் எங்களை விட்டு பிளீஸ் பிளீஸ் கெஞ்சிரா. அப்ப அவனோட மாஸ்க் எடுப்பான் பாருங்க, படு கோரமான ஒரு முகம், யாருமா சாம் அப்படின்னு அவன் கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஜோக்கர் மாஸ்க் போட்ட ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் தான் ஸ்டார்டிங் சீன்ல வெளியில ஜோக்கர் மாஸ்க போட்டுக்கிட்டு எல்லாத்தோட போன்ஸையும் வாங்கியிருப்பான். இப்ப எல்லா போனையும் எடுத்து செக் பண்றப்போ நம்ம ஹீரோயினோட போனுக்கு இந்த சாம்ங்கிறவன் கால் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். இப்ப அவன் இந்த கால் எடுத்து பேசுறான். சாம் கால் பண்ணிட்டு யார் ராணி அப்படின்னு கேட்டா, உனக்கு யாரு வேணும் அப்படின்னு இவன் கேக்குறான். எனக்கு என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டா, நீ ரொம்ப தாமதமா கால் பண்ணிட்ட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைக்கோ ஒவ்வொருத்தரோட மூஞ்சுமே பார்க்க படு கன்றாவியா
இப்போ முத்துன சைக்கோ நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலாமேன்னு கை அப்படி ஓங்குறப்போ கரெக்டா நம்ம ஹீரோ வேலிக்கு அந்த பக்கமா வந்து என்ட்ரியை கொடுக்குறான். ஆணி அடிக்கிற மிஷினை வச்சு சரா மாதிரியா சுடுறான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஓடிபடுறாங்க. வேலி இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை இந்த சைக்கோ பயப்பிளையால எதுவும் பண்ண முடியல. இப்ப இது ஒரு பக்கம் போக, அந்த குண்டு பையன் வெளியில நிக்கிறாள்யா, அவங்கிட்ட இந்த பே மாஸ்க் போட்டவன் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கப்பவே ஒரு கம்பி எடுத்து அவனோட கழுத்திலேயே ஒரு சொருகு. குண்ட சோழி முடிஞ்சு. ஆனா அப்ப அவனோட மாஸ்க் எடுப்பான் பாருங்க, ராங் டர்ன் படத்துல இருந்து ஒரு சைக்கோ தப்பிச்சு இவங்களோட கேங்ல வந்து சேர்ந்துட்டான் போல. அதுலயே இந்த பையன் என்ன பண்றான், இப்ப செத்து போனா பாத்தீங்களா, அவனோட வாயில ஒரு கம்பியை வச்சு அவடே முகத்தோட சேர்த்து பேத்து வெளியில எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அறக்க பறக்க ஓட ஒரு இடத்துல வாளி ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். மனுஷனோட உடம்புல உள்ள சதை எல்லாத்தையும் வெட்டி பல மாசங்களா அந்த வாளிக்குள்ள கடந்திருக்கும் போல இருக்கு. மூக்கை பொத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினும் உள்ள கைய விட்டு பாக்குறா. அவளுக்கு ஒரு டார்ச் லைட் மாட்டுது. அதை இவ கையில எடுத்ததுமே அந்த வாளி மேல போயிடுது. அங்க உள்ள லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் ஒரு பொந்துக்குள்ள கைய விட்டாங்க பாத்தீங்களா, அந்த பொந்துக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கான். இவன் ஒவ்வொரு ரூமா தேடி போறப்போ அந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிருப்பான் இல்லையா, அந்த போன் மட்டும் டேபிள்ல அங்க தனியா இருக்கும். ஆனா அங்க வர சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல உள்ள கவர்ல போய் ஒளிஞ்சுப்பான். இப்ப இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் இருட்டா இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போறா. அந்த ரூம் முழுக்க ட்ராப் தான். அந்த ரூம்ல இவ இல்லாம வேற யாரோ இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல். யாரது யாரது அப்படின்னு சொல்லி லைட் அப்படி திரும்ப பாருங்க. அங்க ஒருத்தன் மாஸ்க் போட்டிருந்ததை பார்த்து பயந்து இவ ஒரு ஆணியோட ட்ராப்ல கால வச்சிடறான். அதே நேரத்துல இன்னொரு கொடூரமான மாஸ்கை போட்டுக்கிட்டு ஒருத்தன் சேர்ல உட்காந்துருக்க மாதிரியும் காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த கவர்ல இருந்து வெளியில வரான். அந்த சைக்கோ போயிட்டான்னு நினைச்சா வெளியில ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கையில வேற ஒரு சுத்தியிலையும் வச்சிருக்கான். நம்ம ஹீரோயினோட போன் தான் அங்க பக்கத்துல டேபிள்ல இருக்கு இல்லையா, அந்த போனை நம்ம ஹீரோ நைஸா எடுத்து இவங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சாமுக்கு இங்க இருக்கிற லொகேஷனை சென்ட் பண்ணி விட்டுறான். ரெண்டு பேத்துக்கும் ஒரு சண்டை. சண்டையில நம்ம ஹீரோ அங்க இருந்து தெரிச்சு ஓடி போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட கால்ல பாத்தீங்கன்னா பெரிய ஆணி சுருகி இருக்கு. ஒரு வழியா உருவி போட்டுட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சுத்தியும் முத்தையும் பாக்குறா. வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. ஆனா மேல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிராப் இருக்கு. இப்ப அந்த வழியையும் ஒருத்தன் அறுத்து விடுறத நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே அதன் வழியா எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா தவழ்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப அவளோட கையில பாத்தீங்கன்னா ஒரு கம் ஒட்டிக்குது. கம்ம வெளியில எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணி பாக்குறா. அவ்வளவு டைட்டா ஒட்டி இருக்கு. இவளோட தோலையை பிஞ்சுகிட்டு வெளியில வந்துருது. அப்பாவும் நம்ம ஹீரோயின் விடாம ஒரு வழியா அந்த டிராப்பை கடந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். அங்க உள்ள கபோட கையை வச்சு அப்படி தள்ளுறா. தள்ளுறதுக்கு அப்புறம் பார்த்தா செவுத்துல ஏதோ ஒரு வாக்கியம் எழுதிருக்கு. ஆனா அந்த லெட்டர்ஸ் எதுவுமே புரியல, எல்லாமே தலைகீழா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் கண்ணாடி வழியா பாக்குறா. அதுல என்ன எழுதிருக்குன்னா, வேட்டையில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சரியான சாவியை கண்டுபிடி அப்படின்னு அதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோயினும் வீட்டை சுத்தி முத்தி பாக்குறா. அவளுக்கு எந்த தடயமும் கிடைக்கல. டிராவ ஓபன் பண்றப்போ அவளுக்கு பாத்தீங்கன்னா ரூஃப்ல ஒட்டி இருக்க ஒரு ஷீட் கிடைக்குது. அதை வச்சு சுத்தி முத்தையும் பாக்குறா. ஒரே ஒரு ஷீட் மட்டும் சரியா ஒட்டாம இருக்கு. அந்த ஷீட்டை உரிச்சு பாக்குறா. அதுல பொம்மையை கண்டுபிடி அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோயினும் ரூம்ல உள்ள எல்லா டாலையும் செக் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு டாலோட தலையில பாத்தீங்கன்னா ஒரு சீட் இருக்கு. அந்த சீட்டை படிச்சு பார்த்தா உன் பெட்டுக்கு அடியில யாரோ ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோயினும் நடுகிட்டே கீழே போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வீடு இருக்கு. அதுல வித்தியாசமான ஒரு சத்தமும் வருது. அந்த சத்தத்தை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல நடந்த ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பங்கரம் தான் ஹீரோயினோட அம்மாவே சாகடிச்சிருக்கான் போல இருக்கு. அந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே கரெக்டா அந்த சைக்கோ பயப்பிளையும் இதே ரூமுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பார்த்து எதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், வெளியில வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த பொம்மை வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சாவி இருக்கும். அதை எடுத்து அந்த மொட்டை சைக்கோவோட கண்ணுல ஒரு குத்து குத்திட்டு அந்த சாவியை வச்சு டோர் ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றா. டோருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் தள்ளி நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்காங்க. சடனா ஒரு சைலன்ஸ். பார்த்தா ஒரு ஷார்ட் கன்னு சும்மா அந்த கதவையை உடச்சு தள்ளிடுது. அந்த சத்தம் வெளியில ஓடிக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோக்கே கேட்டுருது. நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த கதவுக்கு நேரா நின்றுருந்தா சங்குதான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கதவை உடச்சுக்கிட்டு அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாமேன்னு பாப்பாங்க. ஆனா பின்னாடியே வந்த அந்த மொட்டை சைக்கோ நம்ம ஹீரோயினை போட்டு சமய அடிப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஷார்ட் கன் இன்னும் ட்ரிகர் ஆகிறதுக்கு ரெடியா தான் இருக்கு அப்படிங்கறத நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு இவனோட கண்ணுல காயப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த காயத்திலேயே நம்ம ஹீரோயின் நல்லா விரல வச்சு அழுத்த அவனோட தலையை அப்படியே மேல தூக்குவான். கரெக்ட் டைமிங்க்கு அந்த கன்னும் ட்ரிகர் ஆக இந்த சைக்கோ பயபலியோட தலையே செதறி போயிடுது. இந்த மொட்டை சைக்கோட சோழி முடிஞ்சு. இன்னொரு பக்கம் அந்த சாமு மேப்பை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கான். இப்ப புதுசா ஒரு சைக்கோ முகத்துல ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு இப்ப மொட்டை சைக்கோ ஒருத்தர் இறந்து போனான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து நிக்க அந்த மொட்டை வச்சிருந்த இரும்பு கம்பியை எடுத்து நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோவோட தலையிலே அடிச்சு சும்மா நெஞ்சிலேயே கம்பியை வச்சு இறக்கிறாங்க. கம்பியை இறக்குனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது சைக்கோ கிடையாது. நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பெல்லியை தான் சைக்கோ மாதிரி ஒரு கெட்டப்பா போட்டு அமிச்சு விட்டு ஹீரோயினோட கையினாலே சாகடிக்க வச்சிருக்கானுங்க அந்த சைக்கோ. இப்ப நம்ம சாம் ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஒர்க் ஷாப்ல இந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்கிட்ட டே இங்க பாடுறா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இந்த பாடுறா அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிட்டுட்டே
இருப்பான் அவன் கண்டுக்கவே மாட்டான். அப்ப தெரியாதனமா அந்த சாம் அங்க உள்ள ட்ரிகர்ல அவன் காலை வைக்க ஒரு ஸ்க்ரூ அப்படியே பாஞ்சு வந்து அவனோட தொண்டையிலே பாயுது. இதை அந்த சைக்கோ பொறுமையா திரும்பி பார்த்துட்டு கையில நல்லா ஒரு பெரிய சுத்தியில எடுத்து சாமோட தலையில ஒரு அடி அடிச்ச வேகத்துக்கு மூளையே சதறி போயிடுது. இப்ப நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். இப்ப ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மர அட்டை மட்டும் தான் இருக்கு. சரி, ஹீரோயினை காப்பாத்தலாமேனு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப வச்சுக்கிட்டு ஒரு சைக்கோ வரான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த பே மாஸ்க் போட்டவன் அவனுக்குள்ள ஒரு பக்கம் வரான். ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா சண்டை போட நம்ம ஹீரோயினோட கையில தான் அந்த துப்பாக்கி ஒண்ணு இருக்கும் இல்லையா, கீழே கடந்த புல்லட்டை எடுத்து துப்பாக்கியில போட்டு அப்படி இப்படியுமா அந்த சைக்கோவை சுட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவையும் வந்து காப்பாத்துறா. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பே மாஸ்க் போட்டவன் நம்ம ஹீரோவையே சாகடிச்சிருப்பான். ஹீரோ ஹீரோயின் கையில ஒரு கத்தியையும் சுத்தியிலையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலாமேனு பாக்குறப்போ அங்க மாஸ்க் போட்ட இன்னொருத்தரை பார்த்ததுமே அவங்க ஆயுதத்தை தூக்க எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எதுவுமே பண்ணல, நான் யாரோட சாவுக்கும் காரணம் இல்ல, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் வாங்க அப்படின்னு கூட்டு போறான். நம்ம ஹீரோ ஹீரோயினும் அரை மனசோட அவன் கூட போறப்போ பட்டுன்னு பார்த்தா அவனோட நெத்திலேயே யாரோ துப்பாக்கி வச்சு சுட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மரம் ரொம்ப வச்சிருந்தான் பாத்தீங்களா அந்த சைக்கோ. நம்ம ஹீரோயின் கத்தியை விட நம்ம ஹீரோ சுத்தியில அடிக்க கைய சமய லாக் பண்ணி விட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியே ஏனைய புடிச்சு மேல ஏறி இங்கிருந்து விட்டா போதுண்டா சாமின்னு எஸ்கேப் எல்லாமேனு பார்த்தா அந்த சூனியக்காரி வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த சூனியக்காரியோட காலை வாரி விட நல்லா அந்த இரும்பு கதவு இருக்குல்ல அதை எடுத்து சும்மா நம்ம ஹீரோயின் அட்டி அட்டி அட்டின்னு அடிச்சு மூஞ்சே நச்சிடுறாங்க. இன்னும் மெயின் வில்ல மட்டும்தான் உயிரோட இருக்கா இல்லையா, அவன் அந்த மொத்த இடத்தையுமே எரிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை விரட்ட ஆரம்பிக்கிறான். இவங்க கார் எடுக்கலாமேனு பாக்குறாங்க, கார் கீஸ் இவங்கள்ட்ட இல்ல, எல்லாத்தையுமே அவன் ஆல்ரெடி தூக்கிட்டான். இப்ப நம்ம ஹீரோயினை மட்டும் ஒரு பெரிய இரும்பு வேலியில ஏத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ நீயா நானா பாத்திரலாண்டா அப்படின்னு அந்த சைக்கோ கிட்ட நேருக்கு நேரா மோதுறான். அவர் துப்பாக்கி வச்சு சுட ஒன்னு ரெண்டு புல்லட் நம்ம ஹீரோ மேல பாயுது. ஆனா ஹீரோ கையில தான் சுத்தில் இருக்கே தலையிலே ஒரு அட்டி, அவ்வளவுதான். அந்த இடத்துல அந்த சைக்கோ காலி. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல சேர்றாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவளோட அம்மாவை பாக்குறதுக்காக போறா. அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அப்படியே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு பின்னாடி அந்த சைக்கோ பைப்புல வர நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்டு முழிக்கிறாங்க. இவங்க கண்டது எல்லாமே ஒரு கனவு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு மறுபடியும் அந்த சைக்கோ வரான். அன்னைக்கு நம்ம ஹீரோ அடிச்சப்ப சாகல போல இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமேனு பார்த்தா முடியல, ஏன்னா கால கம் ஒட்டி இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பாட்ட போட்டானுங்களோ அதே பாட்டு தான் இப்பயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கம்ம வெளியில எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கைய இன்னொரு பக்கம் ஓடுவான் பாருங்க, அங்க ஆணி இருக்கும், கையில சமய இறக்கிடும். இப்ப அந்த பைய பொறுமையா அப்படி திரும்புவான் பாருங்க. நம்ம ஹீரோயின் கன்ன வச்சு இப்ப மாஸ்க் எடுறா அப்படின்னு தலையில ஒரு போர்டு போடுவாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. செம மாசா படத்தை முடிச்சிருக்கானுங்கல்ல. உங்களை ஒருவேளை இது மாதிரியான வீட்டுல போட்டு அடைச்சு நீங்க இது மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க, எப்படி எல்லாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அப்படியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.